हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल सरहवीस किचन இந்த வீடியோல फ्राइडे அன்னைக்கு பூஜைக்கு நான் முன்னாடி நாள் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கறதோட பார்ட் 2 தான். ஏனா அந்த வீடியோ வந்து ரொம்ப லெந்தா இருக்கும். சோ இத வந்து அது கூட ஆட் பண்ணல. பாதி வர்க் வந்து நான் அதல முடிச்சிருப்பேன். சோ மீதி வர்க்க நான் தனி வீடியோவா கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே நான் என்னென்ன செய்றேன் பூஜைக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். पूजे के தேவையான பொருட்கள் அதாவது பூ எல்லாம் வந்து நம்ம முன்னாடி நாளே வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்த நாள் நம்ம வந்து பூஜைக்காக யூஸ் பண்றதுக்கு ஃப்ரெஷான பூ எல்லாம் வாங்கி வச்சாச்சு. தாமரை பூ வந்து நான் குபேர பூஜை செஞ்சிருந்தேன். அந்த வீடியோ உங்க கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணுங்க. சோ அதுக்காக நான் தாமரை பூ வந்து வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் உதிரி பூக்களும் வாங்கி இருக்கோம். சோ பூஜைக்கு முதல்ல பூ வாங்கி வச்சிடுவேன். ஏனா எது எப்படி இருக்கோ நமக்கு பூஜைக்கு பூ இல்ல அப்படினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால வாங்கி வச்சாச்சு. அதுக்கு அப்புறம் நம்மளோட பூஜை कुल दैवत्तुक्कु नम्म बोट्टु वच्चिडलाम. ना कुल दैवम वळिपाडु अप्पडिंगिरद तनि वीडियोवा कुडुक्कुरेन. अदु एप्पडि सेय्यणुम अप्पडिंगिरदैयुम उंगा कूड नान शेर पण्रेन. कुल दैवत्तुक्कु नम्म कलसम वच्चु वळिपाडु सेय्यिरदु एप्पडि अप्पडिंगिरदैयुम उंगा कूड शेर पण्णिरुक्कुरेन. अदु वंदु नरिया पेर केट्टिरुक्कींगा कुल दैव वळिपाडु एप्पडि सेय्यलाम अप्पडिनु सोल्लुंगा अप्पडिनु सोल्लिट्टु कंडिप्पा उंगा कूड शेर पण्णिक्कुरेन. अदुक्कु अप्परम नम्म पूजै अरैयिल वळक्कम पोल मंगलकरमान कोलंगल अंद ओम श्रीम स्वस्तिक अप्परम ऐश्वर्य कोलम कुबेर कोलम इदेल्लाम पोट्टाच्चु. इंद कुबेर पानै एप्पडि अडुक्कुरदु அப்படிங்கறதையும் உங்க கூட நான் தனி வீடியோவா ஷேர் பண்ணிக்கிறேன். குபேர பூஜையில நான் எந்த விஷயத்தையும் டீடைலா கொடுக்கல. ஏனா குபேர பூஜை எப்படி செய்யிறது அப்படிங்கறத மட்டும் தான் நான் அதல கொடுத்திருக்கேன். குபேர பானை அதுக்கு அப்புறம் குபேர kunjam இந்த நவதானிய படி இதெல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கற வீடியோவை உங்க கிட்ட நான் தனியா ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் கோலம் எல்லாம் போட்டு கோலம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த மூணு விக்கிரகங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மூணு விக்கிரகங்களும் நான் வாங்குனது இல்ல. சோ நம்ம ஊர்ல ஊர் சைடு வந்தவங்க கிட்ட நம்ம மெட்டல் கொடுத்து செஞ்சது. சோ ரொம்ப அழகா இந்த விக்கிரகங்கள் வந்து வந்திருச்சு. அம்மா வந்து செஞ்சு எனக்கு gift பண்ணது. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பூஜை பாத்திரத்துக்கு எல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் Thursday அன்னைக்கே பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். Fridayல வந்து மோஸ்ட்லி பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ண கூடாது. அதேபோல ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வீடு துடைக்கிறது அப்புறம் துணி துவைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்ய கூடாது. सो ना वो थर्सडे एल फिनिश पड़ी वचिड़े फ्राइडे अन्की नम्बर पूजा पड़े वेले मटमें मारे पातपें. अब नमक वो टेंशन फ्रीय नम्बर पूजा पड़ मुड़ो. सो पूजा पात्र एल्तुक ना बोटे वैसे अंत पूजा अरेंजमेंट्स ना मुना नाले से वेटें ये स्लैब फुला नम्बर थिंग्स पूजा थिंग्स एल वो अभी डीटेल अलग रेडी पड़ी वैसे अत पू मट अलंकार पड़े अद निवेदन पड़ी पूजा पड़े मारे ना रेडी पड़े पो. அப்பதான் எனக்கு அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வர்க்கும் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படினா நமக்கு ஃப்ரைடேவுமே வந்து வர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். நிறைய செஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால பூஜை வந்து கரெக்ட்டான நேரத்துக்கு செய்ய முடியாது. மோஸ்ட்லி நான் வெள்ளிக்கிழமை பூஜை அப்படிங்கிறது அந்த சுக்கிரஹோரையில செய்வேன். சுக்கிரஹோரை எது அப்படிங்கறதையும் உங்க கூட நான் வீடியோவா ஷேர் பண்ணிருக்கேன். சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த சுக்கிரஹோரை பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு. सो अंद नेर वेल्लिकिழமைகள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல பூஜை செஞ்சா அதி விசேஷம். நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சோ பூஜை ரூம் ரொம்ப அழகா நீட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் குங்குமம் அதுக்கு அப்புறம் கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பூஜை பாத்திரம் நம்ம துளசி செடி பூஜை பண்றது அதுக்கு அப்புறம் கலசம் வைக்கிறதுக்கு அபிஷேகம் செய்யிறதுக்கு அப்புறம் பூஜை மனை இதெல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அது எல்லாமே கரெக்ட்டா எடுத்து வச்சிட்டோம் அப்படினா நமக்கு பூஜைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் என்னோட பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் நான் இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏனா கீழ வச்சோம் அப்படினா அது கலஞ்சு போய்டுது. இந்த மாதிரி நான் அந்த பூஜைக்காக யூஸ் பண்ற டேபிள் கீழேயே நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளவுதான் நமக்கு வந்து அழகா பூஜை ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க இது வந்து நான் ரெகுலரா வாராகி அம்மனுக்கு நான் வைக்கிற விளக்கு. அம்பாளுக்கு 2 குத்து விளக்கு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த குட்டி விக்கிரகம் யாரு அப்படினு கேட்டிட்டு இருக்கீங்க. இவங்க பால திரிபுர சுந்தரி அந்த அதாவது போர்ல வந்து அவதரிக்கிறவங்க லலிதா திரிபுர சுந்தரியோட மறு அவதாரம் அவங்களுடைய மகள் அப்படினு சொல்வாங்க. சோ அவங்களோட டீடைல் வீடியோ நான் தனியாவே கொடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கு அப்புறம் குபேரரோட செட் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இது நான் எதையுமே ஃபில் பண்ணல. இது எல்லாமே நான் வந்து பூஜைக்காக ஃபில் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். குபேர பூஜையில நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இது எப்படி ஃபில் பண்ணனும் அப்படிங்கறதையும் நான் தனித்தனி வீடியோவா கொடுக்கிறேன். நீங்க வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணி இந்த தீபாவளிக்கு குபேர பூஜையை செஞ்சு எல்லாரும் குபேரனுடைய அருளை பெறணும் அப்படினு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் குபேர குஞ்சம். இது வந்து நம்ம நார்மலாக பாத்திர கடைகள்லே கிடைக்குது, பூஜை பொருட்கள் வாங்குகிற கடைகள்லே கிடைக்கும். ஸோ ஒரு எனக்கு இந்த குட்டி பாத்திரம் வந்து 250 போல தான் ஆச்சு. ஸோ 400-500 கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வரும். குட்டியாக இருந்தாலும் போதும் பூஜை அறைக்கு. அதுக்கப்புறம் குலதெய்வ கலசமும் நான் நிரந்தர கலசம் வைப்பேன் இல்லையா, ஸோ அந்த கலசமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிரந்தர கலசம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் மாற்றணும், அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நிரந்தர கலசம் மாற்றிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிரந்தர கலசம் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அந்த கலசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மன் தாயாருக்கு நான் ஒரு அந்த பாத்திரத்தில் பச்சரிசி போட்டு அது மேலே அம்பாலை உட்கார வச்சுருக்கேன். இந்த அன்னபூரணி அம்பாளுடைய பூஜையும் நான் தனியாக கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடத்தில் பார்த்திங்கன்னா முருகன், பெருமாள், மகாலட்சுமி தாயார், அன்னபூரணி அம்மன், வேல் இது எல்லாமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சத்யநாராயணர் ஃபோட்டோ இருக்குது. சத்யநாராயண பூஜை வந்து என்னோடய அக்கா வந்து ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கீங்க. சாரி அக்கா, என்னால் சீக்கிரம் கொடுக்க முடியல. இந்த சாட்டர்டே கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த சாட்டர்டே வந்து சந்திர கிரகணம் வருது. ஸோ சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் செய்கிறது தான் விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஏதாவது ஒரு நல்ல தினங்களில் மாலை நேரத்தில் இந்த பூஜை வழிபாட்டை நான் செஞ்சு அப்லோட் பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பூஜை ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான், காலையில் எழுந்து இந்த பூஜை அறைக்கு நம்ம பூ அலங்காரம் செஞ்சு நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்கிறது தான் பாக்கி. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அந்த பூஜை அப்படிங்கிறது ஃப்ரைடே பூஜை அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக செய்யலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களால் வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே பூஜை அப்படிங்கிறது ஸ்பெஷலாக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம பூஜை அறை பெருசோ அல்லது சின்ன இடமோ நம்ம எந்த மாதிரி பூஜை அறை வச்சுருந்தாலும் சரி, ஒரு வியாழக்கிழமை போல் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பூஜை அறை அப்படிங்கிறது எப்போவும் சுத்தபத்தமாக ரொம்ப மங்களகரமாக இருக்கணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பூஜை அறை அப்படிங்கிறது கோயில் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடுக வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். ஸோ என்னோடய எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜை அறையில் எப்பவும் ஒரு லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். பூஜை அறை இருட்டாக இருக்கக்கூடாது, அதை உங்ககிட்ட நான் அடிக்கடி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பூஜை அறையில் ஒரு லைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையை சாத்திடுவேன். இரவு நேரங்களில் பூஜை அறை சாத்தி தான் வச்சுருப்பேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய பூஜை அறை வேலையும் முடிஞ்சிருச்சு. சேம் டைம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம பூஜை அறையை கவனிச்சிட்டு மற்ற வேலையை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால நான் அடுப்படியில் இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டு தாமரை கோலம் போட்டிருக்கேன். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் நான் தவறாமல் செஞ்சுட்டு வரேன். இது வந்து அன்னபூரணி அம்மனுக்காக செய்கிறது. ஸோ இதையும் வந்து நான் உங்கள் கூட தனியாக வீடியோவில் கொடுக்குறேன். என்னோடய கிச்சனும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ என்னோடய தேர்ஸ்டே ஒர்க் வந்து இப்படி தான் போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.